நீ எப்ப கம்பெனிய போனியோ அப்பவே நான் பாட்டில திறந்துட்டேன். கோபத்துல தொழிலாளிகள் ஒன்னா சேர்ந்து எங்க நம்ம பழைய அஞ்சாம் நம்பர் நஞ்சப்பன் தெருவுக்கு அனுப்பிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் குடிக்க ஆரம்பிச்சீங்கப்பா. இந்த ஸ்ட்ரைக்க தூண்டி விட்டது யார் தெரியுமா? உங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? அவனா செஞ்சான். இருக்காது, இருக்கவும் இருக்காது, இருக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை. அவனா சொன்னான் இருக்காது. அவரேதான்பா, நான் பணிஞ்சு வரலேன்னு கோவம், பழி வாங்கிட்டேன்னு ஆத்திரம். அதனால மச்சான தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்றாரு. நீ சொல்றது உண்மைன்னா அவனும் பக்கத்துல இருந்திருக்கணுமே. என்னங்க நீங்க பாலத்துக்கு குண்டு வச்சோ பக்கத்துல அனுப்பான். அப்பா என்னமா கொடி கட்டி வாழற என்ன தரமட்ட ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் என்னத்த நான் நிறைவேற விட மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் அந்த ஃபேக்டரியை திறக்க போறதே இல்ல. அவ புருஷன் காண பானதுக்கு நீ எதுக்கு ஐயோங்கற? உன் புருஷன் தான் கல்லாட்டு உயிரோடு இருக்கற, போய் பொட்ட பெருசா வெச்சுக்க போ. அட நீங்க ஒண்ணுங்க மாப்பிள்ள மானவமான தாங்காம ஏதோ பண்ணிக்கிட்டு போறாருங்க. அட சும்மா இருமா, அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஆளம் பாக்குறதுக்காக எங்கயோ ஒளிஞ்சுகிட்டு காணாம போன மாதிரி நாடகம் நடத்துற. ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கா? ஏங்க என்னடி அவதான் பொறுப்பு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீங்களே கேட்டுட்டு நிக்கிறீங்களே, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிள்ளைய கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இல்ல, தாடிக்கார அங்கேயும் போய் வச்சிட்டானே. அவன் தொலைஞ்சு போனதுக்கு இவன் தொலைஞ்சு போயிருக்கான். குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி மருமகன் தலையில குடும்ப பாரத்தை வச்சுட்டு இப்ப காணாம போயிட்டான். நாடகம் ஆடுற பொண்ணுக்கு புத்தி சொல்லி புருஷன் வீட்டுக்கு அனுப்புறதுட்டு போட்டு வயசானவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல குளிக்கிறீங்களா நீங்க? அடியே லைஃப்ல G2 போலீஸ் ஸ்டேஷன் நீ மறக்கவே முடியாது. எதுக்கு உனக்கு போ? எந்த சோப்பு போட்டு துவைச்சாலும் நீ வெள்ளையாக மாட்ட. முடிச்சதுக்கு சார், நான் பாண்டியனுடைய மாமனார். மூணு நாளா என் மாப்பிளைய காணோம். உங்களதான் பாக்கணும்னு இருந்தேன். டீசல் செலவு வேற மிச்சப்படுத்திட்டீங்க. யோ முதல்ல நாடு இப்படி சொல்ல போறியா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? பிராது கொடுக்க வந்தவன உள்ள வேலை சொல்றீங்க? ஏயா பழைய பகைய மனசுல வச்சுட்டு மாப்பிள்ளைய கொடுறதுக்கு வந்துட்டே நீ? என் மாப்பிள்ளைய நான் கொன்னா? யார் சொன்னது? இப்பதான் உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து போறாரு. வசதி வந்தவனே தங்க டம்ளர்ல காபி சாப்பிடுற நீ? இன்ஸ்பெக்டர் ஐயா அவனை காபி போசால போடுங்க. அட சண்டால உன்னால யாருக்குமே நல்லது நடக்காதா? யோ இந்த ஆள் இப்படி சொல்ல தெரியா? முதல்ல விடுங்கய்யா, எனக்கு ஒண்ணுக்கு வருது. நீங்க இங்க இருங்க, உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க உள்ள வரப்படாது. உங்க அப்பா நிரபராதி நிரூபிச்சு சட்டத்தை வளைச்சு ஒடிச்சு மடிச்சு உங்க குடும்ப கௌரவத்தை கொடி கட்டி பறக்க விட்டுட்டு வரணும். மேடம் மேடம், உங்க புருஷன உங்க அப்பாவே கொல்லிட்டாராமே. கருப்பு கொடி பாக்கெட்ல வச்சிருக்க, குத்துட்டுமா வேணாமா? எல்லாம் ஊர்ல பேசிக்கலாம், இப்ப உள்ள போ. இன்ஸ்பெக்டர், இந்த மேனேஜரிங்க பாப்பா. நீங்க எப்படி அங்க உள்ள வந்தீங்க? என் நிலைமைய பாத்தியா? செல்லுலர் போனோட என்ன செல்லுக்குள்ள தள்ளிட்டாரு இன்ஸ்பெக்டர். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து உங்க அப்பா போலீஸ் எஸ்கார்ட்டோட வரும்போது அவசரமா போகணும்னு ஒத்த விரல காமிச்சிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டாராம். உங்க அப்பா அப்ஸ்காண்டு, சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க சஸ்பெண்டு, நான் இங்க ரிமாண்டு. தயவு பண்ணி உங்க அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு என்ன வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ணுமா. ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். ராஜேஸ்வரி பேசுறேன். நான் பாண்டியன் பேசுறேன். யாரு? பாண்டியனா சார்? நான் மூணு நேரம் பிரச்சனை மாட்டிட்டேன். வெளில சத்தம் போட்டு நடந்து இப்ப அவனுக்கு சத்தமே இல்ல, வந்து தொடர்ந்து விடுங்க. தோ அனுப்புறேன். ஓகே, என்னமா நீங்க உங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை வச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? போங்கம்மா, திறந்து விடுங்கம்மா. முதல்ல அவரை பாப்பா, நானே வெளில முடியா? பாப்பா நானே. மூணு நாள் ஆச்சு, இனிமே இவன் சரிபட்டு வர மாட்டா. அவளுக்கு நான் யாரை காட்டேன்? பாஜாமனை எடுத்துக்கிட்டு பீஜாம் நேர்பூசி கொடுத்துக்கடா. என்ன அது சாவி? என்ன சாவி?
பிரஸ் மெயின் கேட்டோட சாவி கிழிஞ்சிது போ. ஏய்யா என் பையன் பேக்கெட் குளுக்குறான், நீ கையில சாவி வச்சிருந்தா அவ எப்படி கேட்ட தரக்க முடியும்? ஆமா என்ன ஆமா, நீ எல்லாம் பியாவா இருந்தா கேட்ட எடுத்து மூட பண்ணுவாங்க நியாயமா? இவனுக்கு அன்றவாரியம் பிடிக்கணும். நடையா போறா இப்படி வாயா. மச்சான் நீயா விட்டு என்ன விட சொல்ற? நீ எரிக்க போறது வெறும் கட்டடத்தை மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் தாக்க முடியும் சாதனைய. தாலியே சுமன் நினைக்கிற சில பொம்பளைங்க மத்தியில எத்தனையோ சோதனைகளை தாண்டி சாதிச்ச சாதனை இது. அவளை எரிக்கும் போது தான் நான் இல்லாம போயிட்டேன். அவளுடைய சாதனை எரியும் போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், என் உயிரை கொடுத்தா அதை காப்பாற்ற. உடம்பு வித்து சம்பாத்து சொத்தை நீ உயிரை கொடுத்து காப்பாத்த போறிய? அண்ணன் குளிச்சிட்டு மூதேவிகளா, இது மூலிகை பெற்றோர் கொளுத்தின உங்க பரம்பரைய சாம்பல் ஆயிரு, புரியுதா? படுங்கோ படுங்கடா. இந்த நாய்களுக்கு மூளைதான் இல்லைன்னா மூக்குமா என்ன? அப்படியே டேய், இது கிருஷ்ணா இல்லா இருந்தாலும் பரவாயில்லடா, கிருஷ்ணா நதி தண்ணி படுத்துட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு ஃபைட் பண்ணுங்கடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். வாங்க இன்ஸ்பெக்டர், என் வீட்டுக்கார விட்டுங்க. வீட்டுக்காரா? யாருமா? நான் தான். நீங்களா? அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாம் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். பாமா? டைம் பாம். பாமா? ஐயோ என்னங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புங்க, என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ். அந்த பாம் கொஞ்சம் தூக்கி போடுங்க. நான் உன்னை மன்னிக்கலாம், ஆனா பாம் மன்னிக்காதே. அது ஸ்டார்ட் ஆயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உடம்பே வெடிச்சு செதற போகுது. என் இதயத்தை தவிர அது உன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது வெடிக்கிறது இல்ல, வீணாக்கிறத குடிக்கிறது.